வணக்கம். இங்கே சகோதரர் விஜயகாந்த் அவர்களை பார்க்க வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அது ஒரு காரணம். முக்கியமாக நான் தொடங்கவிருக்கும் பயணத்திற்கு அவரே நினைவுபடுத்தினார். ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அவங்க சினிமாவில் வேணால் மூந்து வந்திருக்கலாம், நான் தான் அரசியலில் மூத்தவன். அந்த மூத்தவரை பார்த்து நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன். நலமும் விசாரிக்க வேண்டிய கடமை இருந்தது, அதையும் விசாரித்தேன். அதுக்கு தான் இங்கே வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஆஃபீஸ் நான் வந்ததில்லை, கல்யாண மண்டபம் வந்திருக்கேன் ஆஃபீஸா. ஸோ இது நல்ல தருணம் தான். நானும் அதுவாக மாறிவிட்ட பொழுது ஒரு அரசியல்வாதியாக இங்கே வருவது சந்தோஷம். நன்றி, வணக்கம். நல்லா வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். திராவிட அரசியலுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஆன்மீக அரசியல் நோக்கி தான் தற்போது வரக்கூடிய காலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திராவிட கட்சிகள் நிறைய இருக்கு, தேமுதிக திமுக அதிமுக திராவிட கட்சி, திருப்பி அதே ஐடியாலஜியில நீங்க போகும்போது எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சக்சஸ் பண்ணி காட்டினதும் தெரியும்.